ஆட போறது இல்லைங்க. நமது உடம்பில் 9 முக்கியமான ஜாயிண்ட் இருக்கிறது. ஆங்கிள் ஜாயிண்ட் 1, நீ 2, ஹிப்பு 3, பேக் போன் 4, ஷோல்டர் 5, எல்போ 6, ரிஸ்ட் 7, ஃபிங்கர்ஸ் 8, நெக் 9. இங்க பாருங்க, இந்த 9 ஜாயிண்ட்ல தான் ரத்தம் சுத்திகரிக்கிறது. பிளட் பியூரிஃபிகேஷன் வந்து 9 பிளேசஸ்ல இருக்குது. இந்த 9 ஜாயிண்டை யாரு ஆட்டி விடுறீங்களோ, ரத்தம் தன்னைத்தானே சுத்தம் செய்து உடம்பை தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. அங்கதான் போன் மேரோஸ் இருக்கு, லிம்பாட்டிக் லிக்யூடு சுரக்குது, நின நீர். இங்க பாருங்க, எனக்கு தெரியாதுங்க, இந்த 9 ஜாயிண்ட்ல ஏதோ ஒரு ஜாயிண்ட் லாக் ஆச்சுன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மையை இழந்து விடுகிறது. எனவே இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த 9 ஜாயிண்ட்டை எப்படி ஆட்டுறதுன்னு 9 நிமிடத்தில் ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிம்பிள், உங்களை பெரிய யோகாலாம் பண்ண சொல்ல, தலையில நிக்கலாம் வேண்டாம். சிம்பிள், 9 நிமிடத்தில் 9 ஜாயிண்டை எப்படி ஆட்டுவது செஞ்சு காமிட்டுக்கலாம், இல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட், கணுக்கால். இங்க பாருங்க, கால் ஒரு அடி அகலம், இடுப்புல கை. இங்க பாருங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். இங்க பாருங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். ஹலோ, நல்லா பாருங்க, இப்படி ஆட்டணும். சில பேர் வீட்டில் போய் ஆட்டி பாருங்க, சுத்தவே மாட்டேங்குது. நம்ம கால் தான் சுத்தாது, சுத்தி 45 வருஷம் ஆச்சு, பார்க்கலாம் எத்தனை பேத்துக்கு ஆடுது. உங்க கால் தாங்க, சொல் பச்செல்லாம் கேட்காது. அடுத்து மூட்டு, இங்க பாருங்க, மூட்டு பயிற்சி இப்படி பண்ணணும். பாருங்க, 10 டைம்ஸ் கிளாக் வைஸ், 10 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், இதை மட்டும் டெய்லி 10 முறை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மூட்டு வலி வராது, வந்திருந்தா 30 நாளா சரியா போயிடும். அடுத்து இடுப்பயிற்சி, சும்மா சூப்பரா இருக்கும் பாருங்க. இடுப்பயிற்சி, இடுப்பலி சரியா போயிடும். முதுகு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் குனிஞ்சா போதுங்க, யாருமே குனியறதே இல்லை. இங்க பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவ்வளவுதான். இப்படி 10 டைம்ஸ் பண்ணா யாருக்காவது பேக் பெயின் இருக்குமா, இருந்தா சரியா போயிருமா இல்லையா? ஷோல்டர், இங்க பாருங்க, கால் ஒரு அடி அகலம், கட்ட விரல உள்ள வச்சு 4 விரலை மடக்கிங்க பாருங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம், அவ்வளவுதான், ஷோல்டர் சரியா போயிடும். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க, அங்க ஒருத்தர் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு, நான் பண்றத அப்படியே வீடியோ எடுத்து வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு. நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன், எப்படி இப்படி பண்றது, இப்படி நான் மைக்கு பிடிச்சி பண்றேன்ல, அவரு வீட்டுல மைக்கு பிடிச்சிட்டே பண்றாரு. நான் யோசிக்கிறேன், என்னடா வித்தியாசமா பண்றாரு. ஹலோ, ரெண்டு கையில பண்ணணும், மைக் பிடிச்சதே பண்ணிட்டு கூடாது. அடுத்து கை மூட்டு, இங்க பாருங்க, கால் சேர்த்து வச்சுக்கணும், ரெண்டு கை சில பேருக்கு ஒன்னே சேராது, ரெண்டு எல்போ ஒன்னு சேர்த்தணும். கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து. இப்ப சொல்லுங்க, இந்த 9 ஜாயிண்ட் ஆட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு 9 நிமிஷம் இருந்தா போதுமா? நான் ஒன்றும் பெரிய பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுக்கலைங்க, இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சியை தினமும் செய்தீர்கள் என்றால் உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கும், மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி எதுவுமே வரவே வராது, உடம்புல சூடு இருக்கும், இவ்வளோதாங்க. இதில் என்ன தெரியுமா காமெடி, கடந்த 8 வருஷமா நான் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, சார்ஜா, பேகரின், குவைத், கத்தார், மஸ்கட்டு, பிரான்ஸ், ஜெர்மன், பல்வேறு நாடுகளுக்கு டெய்லி பயணம் பண்ணி மேடையில் இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சி ஆட்டி ஆட்டி காட்டுறேன். ஆனால் என்ன தெரியுமா நடக்குது, என்ன நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ஐயா வாழ்க்கை வள மாட்டேன், உங்களை வந்து 2 வருஷம் முன்னால் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு வந்துட்டு எல்லாரும் கிட்ட கேட்குறாங்க, முட்டு வலிக்குதுங்க, இடுப்பு வலிக்குதுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், எங்கிட்ட யாராவது வந்து கேட்டேன், ஒரே கேள்வி கேட்பேன், டெய்லி 9 ஜாயிண்ட்டை ஆட்டுறீங்களா? எல்லாரும் சொல்கிற பதில், டைம் இல்லைங்க, நீங்கள் மேடையில் ஆட்டும்போது பார்த்தேன், நான் ஆட்டினேன், நீங்கள் ஆட்டினீங்களா? பார்த்தேன், நான் பார்த்தேன், எங்கே டைமே இல்லை. யாராவது எங்கிட்ட டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், 24 மணி நேரத்தில், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் உங்கள் உடம்புக்காக 9 நிமிடம் ஆட்டுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு எது வலிச்சா எனக்கு என்னன்னு கேட்பேன். உண்மையிலங்க, இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், சரி பண்ணி கொடுன்னு கேட்கறாங்க. புரிஞ்சுக்குங்க, அவங்க அவங்க தான் அவங்கவங்களும் சரி பண்ணிக்கணும். நம்ம எப்ப மத்தவங்க நம்புறோமோ அங்கேயே தோத்து விட்டோம். நமது உடம்பை நாம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பயிற்சி பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க தெரியாது, இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள்.